கருணாநிதியின் பிறந்த ஊரான நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே சுடுகாட்டுக்கு வழியின்றி இறந்தவர் உடலை வயலில் தூக்கிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுந்தரமூர்த்தி, திருக்குவளை பகுதியில் சுடுகாட்டுக்கு போறக்கான பாதை இல்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு, அதை பத்தின விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. பூர்ணிமா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளைங்கிறது வந்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான கருணாநிதியோட சொந்த ஊரு. அந்த திருக்கோளைக்கு பக்கத்துல முத்தரசபுரம்னு ஒரு சிறிய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு 300 பேர் இருக்காங்க. 300 பேருமே மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகளாகவும் விவசாய கூலி தொழிலாளிகளாகவும் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து சுடுகாடுங்கிறது ஆற்றங்கரையில இருக்கு. ஆனா அந்த ஆற்றங்கரையில் உள்ள சுடுகாட்டுக்கு போறதுக்கு பாதை எதுவும் கிடையாது. அந்த சுடுகாட்டுக்கு பாதை வேணும்னு பல வருஷமா இவங்களும் அந்த முத்தரசபுரம் கிராமத்துல இருக்கவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா வயல் வழியா தூக்கிட்டு போய் அங்கதான் அடக்கம் பண்ணணும். அங்க அடக்கம் பண்ற இடத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகர கொட்டகை கூட கிடையாது. அதனால மழை காலங்கள்ல வந்து மிகவும் அவதிப்பட்டாங்க. இப்ப வந்து வயல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார்னு ஒருத்தர் வந்து உயிர்ல வந்து உடல்நலக்குறைவா உயிரிழந்துட்டாரு. அந்த சமயத்துல வந்து அங்க பாதை இல்லாததுனால தற்பொழுது வந்து அறுவடைக்கு தயாரான வயல்வெளிகள் நடுவுல வந்து அவரோட உடலை கூட்டிக் கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. இப்ப வந்து மழைக்காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா மழைக்காலத்துல இவங்களோட நிலைமை இன்னும் மோசம். என்னன்னா இடுப்பளவு தண்ணீர் வயல்கள்லயும் அருகில் உள்ள வாய்க்கால்கள்லயும் இறங்கிதான் அங்க போய் பிரேதத்தை அடக்கம் பண்ணணும் இல்ல எரிக்கணும். பல வருஷமா மனு கொடுத்தோம். இது வரைக்கும் தங்கள் பகுதிக்கு வந்து சுடுகாட்டு சாலை அமைச்சு தரலனும். சுடுகாட்டு சாலை அமைச்சு தராது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு ஷீட்டாவது அதாவது தகர கொட்டகையாவது கிணங்களை பாதுகாப்பா எரிப்பதற்கு கொண்டு தரணும். இறந்தவர்களுக்கு இடிந்து மரியாதை செலுத்துவதற்கு உண்டான இடத்தை ஒரு வகையை ஏற்படுத்தி தரணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு இது வந்து திமுக தலைவர் முன்னாள் தலைவர் அவங்களோட கட்சி தலைவரோட முன்னாள் முதலமைச்சரோட ஊர்லயே இந்த அவல செயல்களுங்கிறது குறிப்பிடத்தக்கதை. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.